ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் வீக்கெண்டுன்னு சொல்லலாம், ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங்லேருந்து எடுத்த வ்ளாக் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். நான் யூஸ்வலாக ப்ரெட்டு இல்லைன்னா வந்து எக் தான் சாப்பிடுவேன். கூட வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். நான் 3 weeks 4 weeksே வந்து விட்டுருந்தேன். பட் அது குடித்தா ஒரு ரெஃப்ரெஷிங்காக அது ஒரு நல்லா இருக்குது. சரி, ஏன் அதை மிஸ் பண்ணுவானே, சரி கொஞ்சமாக சுகர் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு இப்போல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்பவும். அது குட்டோ பேடெல்லாம் இல்லை, பட் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. குடித்தா அப்படியே ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து காஃபி குடிப்பேன் நான். ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஒரு ஹாஃப் ஃப்ரூட் மட்டும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சால்ட்டு போடல, அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஒரு பேகல் சீசனிங் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது என்னோடய ஃபேவரட். எக்னாலும் சரி, இல்லை இந்த அவகேரோ டோஸ்ட்னாலும் சரி, நான் மேலே போட்டுப்பேன். அதில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பும் பெப்பரும் போடுறதில்ல. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா காஃபி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு வேணும்னா ஆற்றிக்கலாம். இந்த கப்பில் ஆற்றினா கீழே விழுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராத்தரை வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ராத் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ரிதிகாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவாயின் பன், ஸ்வீட் பன், நம்ம ஊர் ஸ்வீட் பன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஹெச்இபி போனோம் இல்லைங்களா, ஸோ அங்கே வாங்கினது தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் வந்து ஹெச்இபி இன்ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரைஸோடு உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அப்புறம் உங்களுக்கு இந்த அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் வந்து மேலே ஐ பட்டனில் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்வீட் பண்ணை சும்மா ஜஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் நல்லா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம பாவ பாஜி கூட இந்த பன் நாங்கள் வச்சு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட்டாக சைடில் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவளுக்கு வந்து ஸ்வீட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரீம் சீஸ் கேட்டா இல்லைனா பீனட் பட்டர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நான் வந்து வச்சு கொடுப்பேன். ஆல்மண்ட் பட்டரும் வச்சுருக்கேன், ஸோ அதுவும் வேணால் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு க்ரீம் சீஸ் கேட்டான்ட்டு கொஞ்சமாக க்ரீம் சீஸ் தடவி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், அதுவும் அவளோட செலெக்ஷனு. ஸோ கிரேப்ஸு கூட வந்து சீஸ், இந்த சீஸ் வந்து பேபி பல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீஸ் வந்து ரிதிகாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைமில் வாங்கி வச்சது, அது அப்படியே இருந்தது. சரி அது வேணும்னு கேட்டான்னு அவளுக்கு கொடுத்த இதுதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ மேபி சும்மா ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணலாம்னு ஆட் பண்ணேன். யூஸ்வலாக 9:30 to 10:30 என்னோடய எக்ஸசைஸ் டைமு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான், ஆனால் வந்து இதுவே பண்ண முடில அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணேன் எவ்வளோ நம்மளோட பாடி எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் உட்காந்து உட்காந்து ஒரு 20 டைம் எழுதி பாருங்கள், உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா யூஆர் கிரேட், உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் அ ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பாடி ஃப்ளெக்சிபிளே இல்லைங்கிறது அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மீன் வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரித்திகாக்கு ஃபிஷ்ஷு. இது ரித்திகா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கேட்டார். ஸோ அவருக்கு வந்து பொட்டேட்டோ தனியாக செய்யணும். ஆல்மோஸ்ட் மேரினேஷன் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஊர்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் ஃபிஷ் இது காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரெசிபி காமிக்கல. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி, பாஸ்கருக்கு வந்து கொஞ்சம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்குன்றதுனால சிட்ரஸ் கலந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான். அதில் தக்காளியும் ஒன்று, தக்காளியில் சிட்ரஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ தக்காளி புளி இதெல்லாம் அவர் சாப்பிட்றது கிடையாது கொஞ்சம். ஸோ அதனால் இந்த மாதிரி வாடி போச்சு. இது ரொம்ப காஸ்ட்லி தக்காளி, வேறு ரோமோ உள்ள நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி. ஸோ இதெல்லாம் வாடி போனதுனால நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஊரில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு தொக்கு மாதிரி, தக்காளி தொக்கு மாதிரி செய்வோம் இல்லைங்களா. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா கிட்டே வந்து கேட்டேன். எப்படி எங்கள் அக்கா சூப்பராக செய்வாள். ஸோ அவளோட ரெசிபி கேட்டேன், அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் செய்யலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 தக்காளி இருக்கேன். நான் எந்த புட்டிங் லைக் 5 tomatoes மட்டும் நான் கட் பண்ணி வச்சேன். சும்மா ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி, காட்டு நெல்லிக்காய், நம்ம குட்டி நெல்லிக்காயில் காட்டு நெல்லிக்காய் அளவு வந்து புளி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதில் காஞ்ச மிளகா போடுவாங்க. ஆனால் நாங்கள் காஞ்ச மிளகாய் இதில் போடாமல் வதக்கும் போது வந்து சில்லி பவுடராக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா அந்த புளியும் அதுவும் மட்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அப்படியே இங்கே சைடில் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 tablespoons தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 teaspoon கடுகு, வெந்தயமும் சீரகம் ஒரு 1/4 teaspoon சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் இப்போ சேர்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் வெறும் கடுகு, இந்த அளவு கடுகும் வெந்தயம் மட்டும் வறுத்துட்டு நீங்கள் சும்மா பிளெயின் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பொடி மாதிரி பண்ணிவிட்டு கடைசியும் சேர்க்கலாம். அந்த மாதிரி அக்கா சேர்ப்பாங்க. பட் நான் என்னால் அந்த குட்டி
இதை வந்து அரைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து தாளிப்பு மாதிரி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நம்ம வச்சுருந்த அந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ உடனே வந்து எல்லாமே ஸ்ப்ளாட்டர் ஆகும்னால தான் வந்து அந்த ஒரு இது வாங்கினேன் டாலர் ட்ரீயில் ஸ்ப்ளாட்டர் ப்ரூஃபோ என்னவோ அது பேர், அதை வச்சா அதை தாண்டி வருது, அது எதுக்கு அது பேர் வச்சாங்கன்னு தெரியல. நீங்கள் மூடி வச்சு மூடிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மூடிட்டு இது ஒரு 10 minutes கொதிக்க விட்டுட்டு பின்னாடி திரும்பவும் நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். அது கொதிக்கும் போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், மதியத்துக்கு வந்து ரைஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு செய்கிறனால சும்மா கம்மியாக வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம நார்மல் ரைஸை விட கொஞ்சம் ஃபைபர் ரிச்சாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போலாம் அதே செய்கிறது. எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கர் கேட்ட பொட்டேட்டோ, ஒன்றுமே இல்லை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, அவ்வளோதான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவேன். இதை சைடில் அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 minutes கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1.5 teaspoon வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் செய்கிறேன், ஏன்னா பாப்பா சாப்பிட்ணுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 teaspoonக்கு மேலேயே வந்து சேர்த்துனேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு ஓப்பன்லேயே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி வச்சு அது நல்லா சுண்டி வரணும். இட் வில் டேக் லைக் 15 to 20 minutes மேலே எடுக்கும். ஒரு மீடியம் டு லோவில் வச்சு நல்லா அதை சுண்டு விடுங்க. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் அதை நம்ம அவங்க விட்டுற போகிறோம். ஸோ அது அப்படியே ஆகிட்டு இருக்கும்போது சைடில் அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் போட போகிறேன். அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவும் வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து நான் வந்து அதிகமாக தக்காளி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து செஞ்சு வைக்கிறேன். இப்போ மதியத்துக்கோ இல்லை நைட்டுக்கோ சாப்பிட்றதுக்கு கிடையாது. நான் செஞ்சு வச்சுன்னா அப்பப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நானும் ரித்திகாவை மட்டும்தான், பாஸ்கர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்களுக்காக அப்படியே நான் செஞ்சு வச்சிட்டேன்னா தோசை மாவு இருக்கும்போது நம்ம அப்பப்போ வச்சுக்கலான்னு. இப்போ நான் வந்து ஒரு வாரம் கழித்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் அது வந்து தீந்து போச்சு. ஒரு 5-6 times நாங்கள் யூஸ் பண்ணோம், அப்பயே வந்து பார்த்திங்கன்னா தீந்து போச்சு. ஸோ இங்கே பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து ரொம்ப இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால பாஸ்கர் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம் இதில் காரம் இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் இப்போ லைட்டாக வந்து காரை ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ பொட்டேட்டோ ரோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோட வந்து லஞ்சு பார்த்திங்கன்னா, ப்ரௌன் ரைஸ் வித் கீரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இவ்வளோ வந்து இப்படி தான் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களான்னு இல்லை, இப்படி வச்சா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம டயட்டிஷியனுக்கெல்லாம் நான் அனுப்புவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படி வைக்கிறது. இல்லைன்னா நம்ம சாதம் போட்டு அடித்து சாப்பிட்றதா எப்பயும் போல தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னுமே ஒரு 2 minutes நல்லா சுண்டிட்டு பின்னாடி நான் வந்து இறக்கி வச்சிட போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கடுகும் வெந்தயமும் அப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த டைமில் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அது கடைசி இறக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். அதை போட்டு ஊற வைக்கணும்னாலாம் இல்லை, இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அது இன்னும் வாசனையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலைகள், துணி மடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிட்டு இருந்துச்சு. நல்லா ட்ரையான ஒரு பாட்டில் ஜாரில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். அப்படியே எடுத்துகிட்டுனா ஒரு வாரம் வரைக்கும், அது நிறைய நாள் வரும், ஆனால் எனக்கு வந்து ஒரு 4-5 நாள் அது காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்ட கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு பாஸ்கர் வந்து இன்றைக்கி வெளியில் போகலான்னு சொன்னார். ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இப்போல்லாம் எங்களோட ஃபேவரட் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தோசை, பரோட்டா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி பாஸ்தா, நமக்கு மெக்சிகன் அப்படி தான் இருந்தது. மேபி நாங்கள் வந்து ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தோசையே நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம் அங்கே ஊருக்கு போனால். பட் இப்போல்லாம் ஹோட்டலுக்கு போனாவே தோசை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ கடை கடன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாங்கள் தோசை ஆர்டர் பண்ணோம். இது வந்து பேர் வந்து பேப்பர் தோசை. ஸோ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும்னு நினச்சேன், பயங்கர பெருசாக வந்துருச்சு. ஸோ பாஸ்கர் பரோட்டா ஆர்டர் பண்ணார், நானும் ரித்திகோ தோசை. எங்களால் அதை சாப்பிடவே முடியல, அது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இருந்தது. ஸோ நாங்கள் பரோட்டா வந்து லெஃப்ட் ஓவராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தோசை அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்பயுமே போகிற மாதிரி சங்கம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஆஸ்டின் வந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகிரிக் பார்க்கில் இன்னொரு இடம் இருக்குது, அதாவது அங்கே மேலே தண்ணிக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து
பர்பஸாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து வீடியோவும் எடுத்தேன், ஆனால் என் கையை வச்சு நானே வந்து அது தெரியாமல் நான் டெலிட் பண்ணிட்டு அதை என்னால் ரெட்ரிவே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பாஸ்கர் தனியாக ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டோட போகும்போது எடுத்தது. அப்படியே ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போட போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்களோட ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.